உலகமே வியந்து பார்க்கக்கூடிய நம்ம ஊர் ஆழித்தேரோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆழித்தேர் நகர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து முட்டுக்கட்டைகளை பயன்படுத்துவாங்க. அதை நிப்பாட்டுறதுக்கும் சரி திருப்புறத்துக்கும் சரி வந்து முட்டுக்கட்டைகளை பயன்படுத்துவாங்க. ஸோ புளிய மரத்தால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த முட்டுக்கட்டைகள் எந்த ஊர்லேருந்து வருது, அதை எப்படி செய்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முட்டுக்கட்டைகளுடைய வெயிட் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏப்ரல் 1ஆம் தேதி நம்ம ஆழித்தேரோட்டம் நடைபெறுது. ஸோ வாங்க முட்டுக்கட்டைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அந்த வேதாரணியம் அந்த தோப்புத்துறை அந்த பகுதிகளிலிருந்து தான் நமக்கு முட்டுக்கட்டைகள் வரும். போன வாட்டி கூட நம்ம நேரடியாகவே போயிட்டு அங்கே பார்த்துருந்தோம். இந்த முறை எந்த ஊர்லேருந்து வருது? அது வந்து அவங்க டெண்டர் தான். இதை பொறுத்தவரையிலையும் இந்த தேரை பொறுத்தவரையிலையும் எல்லாமே டெண்டர் தான். ஓகே, எதுவுமே நாம் யார் வந்து நல்லா குவாலிட்டியாக சிறப்பாக அந்த மாதிரி இல்லை, இல்லை யார் குறைந்த அளவு கொடுக்குறாலும் அவங்க தான் அரசாங்கம் கொடுக்குறது. சரி சரி, அதனால் இந்த முறை வந்து திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து பட்டு நம்மளுக்கு இந்த தேருக்கு மரணம் அவர் தான் செஞ்சு கொடுத்தாங்க. அவர் தான் அந்த வருஷம் வந்து 2015 வந்து ஒரு முட்டுக்கட்டை செஞ்சு கொடுத்தாரு. 15-16 அப்புறம் இந்த ஆண்டு அவர் டெண்டர் எடுத்திருந்தாரு. அதனால அவங்க தான் ஒன்றா முட்டுக்கட்டலாம். என்ன மாதிரியான மரங்கள் பயன்படுத்தப்படுது? புளிய மரம் தான் மேக்சிமம் நம்ம தேரை பொறுத்தவரையும். வேற மரம் மற்ற ஊர்ல வாகை பயன்படுத்துவாங்க, இழுப்பை பயன்படுத்துவாங்க. நம்ம தேர்ல வந்து முட்டுக்கட்டைக்கு வந்து புளிய மரம் மட்டும்தான் பயன்படுத்துறது. ஆனால் மொத்தம் எவ்வளோ முட்டுக்கட்டைகள் இந்த வாட்டி வந்திருக்கேனே? 465 முட்டுக்கட்டைகள் வந்து. 465 போதுமான போதுமானது ஏன்னா அவங்களுக்கு சிமெண்ட் ரோட் ஆயிடுச்சு. ரெண்டாவது பிரேக் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து அப்ளைங் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா பிரேக்கை பொறுத்தவரையும் நம்ம வந்து ஹைட்ராலிக் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கிறதுனால வந்து முட்டுக்கட்டைகள் வந்து நம்ம ரொம்ப கொடுத்தா தேர் வந்து அப்படியே அது ஒரு மாதிரி இதாகிட்டு ஷேக் ஆகிடும். முட்டுக்கட்டைகள் வந்து நம்ம கம்மியாக தான் பிரேக் தான் ஃபுல்லாகவே பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி இருக்கோம். உங்களுடைய வீடியோ குறிப்பாக நீங்கள் அந்த முட்டுக்கட்டையை போடுறது ஒரு பக்கம் கயிறை பிடிச்சிக்கிட்டு அந்த முட்டுக்கட்டையை போடும்போது அந்த முட்டுக்கட்டைகள் உடஞ்சி செதறக்கூடிய காட்சிகள் வந்து இணையத்தில் ரொம்பவே வைரலாக பரவிட்டு இருக்கு. நான் கடந்த காலங்களில் கடந்த ஆண்டுகளில் அந்த மாதிரியான வீடியோக்களை நிறையா நம்ம பார்த்துருக்கோம். முட்டுக்கட்டை போடுறதுக்கு ஏதாவது தனியாக நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்திருக்கீங்களா, இல்லை எத்தனை வருடங்கள் இதுக்காக நீங்கள் வந்து எத்தனை வருடமாக நீங்கள் அந்த தேருக்கான பணிகளை செய்யலாம்? தேர்லாம் கிட்டத்தட்ட நான் கிட்டத்தட்ட வந்து 92-93 நாங்கள் வந்து முட்டுக்கட்டை சில்பர் கட்டை தூக்குறதா எங்கள் வேலையே. தேரில் முட்டுக்கட்டையை பார்த்து பயப்படவே கூடாது. எத்தனை பேர் முட்டுக்கட்டை வைக்கிறதுக்கு மட்டுமே இருக்கும்? ஒரு 10 பேருக்கு மேலே இருக்கிற 10 பேர் அந்த 10 பேருமே பயிற்சி பெற்றவங்களா இருப்பாங்க. பயிற்சியெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மனதைரியம் தான் வேற ஒன்றும் இல்லை. மனதைரியம் விட்டா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை அதுக்கு. ஏன்னா உயிர் பயம் கூட அந்த இடத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம வந்து உயிரை பார்த்து பயந்துட்டுனா அதை வீலை பார்த்தா பயமா இருக்கு. ஏன்னா ஒரு சுற்றுனா 27 அடி அந்த வீலில் சுற்றி வந்ததுனாக்கா, அதனால அது ஃபாஸ்ட்டாக வரும்போது அந்த வீலை பார்த்துலாம் பயப்படக்கூடாது, தடுமாறிடக்கூடாது. ரெண்டாவது வந்து இடது புறம் வைக்கிறோம் வந்து இடது புறம் வைக்கிறோம், வலது புறம் வைக்கிறோம் வலது, ரெண்டு பேரும் மாற்றி வைக்க முடியாது, ஸ்டெப்பு வராது. இடது புறம் வைக்கிறோம். இது ரெண்டாவது வந்து திருவாரூர் பெரிய தேர்தல் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மற்ற ஊர்லாம் வந்து ஏ நம்ம தேர்லேயே 4 தேருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 முட்டுக்கட்டை தான் வீதியை சுற்றி வந்துடலாம். ஆனால் தியாகராஜ தேருக்கு மட்டும்தான், ஏன்னா ஒரு முட்டுக்கட்டை கொடுத்தா அதோட முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். பின்னாடி இழுத்து விட்ருவாங்க அந்த கட்டையை எப்படி, அதுக்கப்புறம் கைக்கு வராது. ரெண்டாவது கை கொடுத்து வாங்க முடியாது அந்த முட்டுக்கட்டையை வந்து, ஏன்னா வீலோடைய அளவு பெருசு, 9 அடி வீல் அது. முட்டுக்கட்டையை உள்ள கொடுத்து குனிஞ்சு போய் வாங்க முடியாது. மற்ற தேர்லாம் கட்டையை கொடுத்து அப்படியே வாங்கிடலாம் முடியும். ஏப்ரல் 1ஆம் தேதி இன்று காலை 7:30 அளவில் யாகேச பெருமான் திரு வடம் படம் பிடிக்க உள்ளது. ஆங்காங்கே உள்ள பக்தர்கள், உலகமெல்லாம் யாகேச பக்தர்கள் வந்திருந்து தேரினை இழுத்து வடம் பிடித்து அவருடைய கரும வினைகளை கழித்துக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஆரூரா யாகேசா.